ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை யூடியூப் சேனல். நான் தான் உதர்சியன். இன்றைக்கி எங்கே நிற்கிறோம்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து எப்பினின்னு சொல்லி இடத்துல நிற்கிறோம். இங்கே எதுக்கு வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே வந்து பஃபே ரெஸ்டாரண்ட் இந்த பின்னு பார்த்தீங்கன்னா தெரியும், குரோன் தேவ்கில்னு சொல்லி ஒரு பஃபே ரெஸ்டாரண்ட் இருக்குது. அதுதான் இன்றைக்கு ஃபுட் ரிவ்யூ பண்ணலான்னு வந்திருக்கிறோம். ஸோ நான் உள்ளே போயிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. ரெஸ்டாரண்ட்டில் முன்பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் எழுதி போட்டுருப்பாங்க, குரோன் தேவ்கில்னு சொல்லி பஃபே அவலோந்தேன்னு சொல்லி. இதான் முன்பக்கம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய கார் பார்க்கிங் இருக்குது. நீங்கள் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்தீங்கன்னு சொன்னால் காரில் வந்தீங்கன்னா நல்ல பெரிய கார் பார்க்கிங் இருக்குது. நான் இப்போ உங்களுக்கு உள்ளே போயிட்டு காட்டுறேன் பாருங்க. ஓகே காய்ஸ், நாங்கள் வந்து இப்போ வந்து ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளே வந்துட்டோம். இந்த பார்த்தீங்கன்னா ஃப்ளைட் இந்த ஷேப்பில் தான் வச்சுருக்குறாங்க சாப்பாடெல்லாம். பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே பார்த்தீங்கன்னா இறைச்சி ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்குது, கோழி இருக்குது, இதுவும் கோழி தான், இது ஆடு, இது புரோஷெத்து புளி. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுத்து கொடுத்தீங்கன்னு சொன்னால் அவங்க சமைச்சு தருவாங்க. இங்கே எல்லா பக்கம் உள்ளது எல்லாமே அப்படி தான். இந்த இறால் இருக்குது, நண்டு இருக்குது, மட்டி இருக்குது, நத்தை இருக்குது. ஸோ இதெல்லாம் நீங்கள் எவ்வளோ வேணுண்டு எடுத்து கொடுத்தீங்கன்னா அங்கே அவங்க சமைச்சு உங்களுக்கு தருவாங்க உடனே. இதெல்லாம் அப்படி தான் இங்கே ஃபுல்லாக. இங்கே எல்லாம் டெசர்ட் ஐட்டம் இருக்குது. எப்படி ரெஸ்டாரண்ட் பார்த்தீங்களா, ஒரு பெண்ணாம் பெரிய ரெஸ்டாரண்ட். இங்கே எல்லாங்களாம் டெசர்ட் ஐட்டம் தான். இங்கே எல்லாம் பழங்கள். இந்த ஒவ்வொன்றும் கீழே பார்த்தீங்கன்னாலே கோப்பையில் வச்சுருக்காங்க, நீங்கள் எடுத்து எடுத்துகிட்டு போய் சாப்பிட வேண்டியதுதான். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோத்துக்கு சாப்பிட வேண்டியதுதான். இங்கே சுஷி இருக்குது. ஓகே காய்ஸ், இது ரெண்டு ஃப்ளைட்டு தான் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சோஸ் ஐட்டம் எல்லாம் வச்சுருக்காங்க. நீங்கள் ஃப்ரீத்து இறைச்சியில் எடுத்தீங்கன்னா அதுக்குரிய உரைப்பு சோஸ் புளிப்பு சோஸ் அதெல்லாம் எடுக்கலாம். ஓகே காய்ஸ், இந்த ரெஸ்டாரண்ட் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏழு நாளும் திறக்கிறாங்க. ஆனால் வந்து ஒரு நாளைக்கு ரெண்டு சர்வீஸ் தான் பண்ணுறாங்க, மதியம் ஒரு சர்வீஸ், இரவு ஒரு சர்வீஸ். இந்த விலை பார்த்தீங்கன்னு சொன்னால் இது திங்கல்லேருந்து வள்ளி மட்டும் மதிய சாப்பாடுக்கு வந்து 14.90 ரூபா. அதே இது வந்து இரவு சாப்பாடு வந்து திங்கல்லேருந்து வள்ளி மட்டும் 19.90 ரூபா. இதே சனி ஞாயிறு வந்து விலை மாறுபடுது. அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் சனிக்கிழமை வந்து 18.90 ரூபா மதிய சாப்பாடு, இரவு சாப்பாடு பார்த்தீங்கன்னு சொன்னால் 21.90 ரூபா. அதே ஞாயிற்றுக்கிழமையும் விலை மாறுபடுது, 20.90 ரூபா மதிய சாப்பாடு, 20.90 ரூபா இரவு சாப்பாடு. ஸோ இப்படி தான் விலை. ஆனால் நீங்கள் இந்த விலைக்கு எடுத்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் எவ்வளவும் சாப்பிடலாம். ஆனால் வந்து இதில் ஜூஸ் ஐட்டம் அதாவது போசம் மட்டும் தர மாட்டாங்க, அதுக்கு ரொம்ப காசு கொடுக்கணும். மற்றபடி டெசர்ட் ஓன் ஃப்ரை ப்ளாயெல்லாம் நீங்கள் சாப்பிடலாம். ஓகே காய்ஸ், இதான் நாங்கள் எடுத்திருக்கோம். சாப்பிட்டு பார்த்துட்டு தான் பிறகு போய் எடுக்கணும் மீதி. அப்புறம் எல்லாத்தையும் எடுத்து தனியாக மக்கக்கூடாது. இங்கே ரெஸ்டாரண்ட்டில் பார்த்தீங்கன்னா பார் மாதிரி இருக்குது. இன்னொன்று நாங்கள் மேலே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃப்ளைட்டில் வந்து
இன்னைக்குமே ஃப்ளைட்டில் எப்படி இருக்கும், இப்போ ஏர்போர்ட்டில் இருந்தீங்கன்னா எப்படி இருக்குமோ அதே ஃபீலிங் மாதிரி செஞ்சு வச்சுருக்காங்க. அதே ஒரு வடிவத்தை இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சிவர்லேயே பெரிய டிவி மாதிரி கூட்டியிருக்கிறாங்க. இப்போ அந்த ஐரோப்பா மெச்செல்லாம் போகுது, ஸோ அதெல்லாம் வந்தீங்கன்னா பார்க்கலாம், அதில் போட்டிருக்காங்க. ஓகே காய்ஸ், பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், கண்டிப்பாக நீங்களும் வந்தால் என்ஜாய் பண்ணுங்கள். வீடியோ கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் அட்ரஸ் போடுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் வந்து சாப்பிடட்டும். அண்ட் மறக்காமல் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும். இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோவில் சந்திக்கும் வரை உங்கள்கிட்ட இருந்து விடைபெறுவது என்று உங்கள் தர்ஷிக்கன். பை பாய்.